வணக்கங்க. நாம் இன்னைக்கு ஆ பதிவேடு, அதாவது ஏ ரிஜிஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மொபைல் மூலமா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பட்டா தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டா சிட்டான்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே பாருங்கள், ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மாவட்டம், ஸோ இது வந்து புதிய வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து பழைய வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இது மூலமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வட்டம், பட்டுக்கோட்டை, ஸோ கிராமம், நீங்கள் உங்கள் கிராமத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அதாவது புலையன் உட்பிரிவு என்ன இதில் ஃபீட் பண்ணணும். ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு உட்பிரிவு என்ன ஃபீட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, உங்கள் மாவட்டம், வட்டம், கிராமத்தை சூஸ் பண்ணிட்டு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரை ஃபீட் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி ரீசனுக்காக கொடுத்துருக்க கேப்சாவை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிவிட்டு சம்மர் பி அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆப்பதிவேடு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்பதிவேடுன்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய சர்வே நம்பர், நீங்கள் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நிலத்தினுடைய பழைய சர்வே நம்பர் என்ன, புதிய சர்வே நம்பர் என்ன. ஸோ நிலம் வந்து என்ன டைப் ஆஃப் நிலம், இது வந்து மனையா, புஞ்சையா, நஞ்சையா, அதாவது விவசாய நிலமாக அது இருக்கும். உங்கள் மனத்தினுடைய, சாரி, உங்கள் மனையினுடைய அகலம், நீளம் எல்லாமே இருக்கும். பட்டா நம்பர் இருக்கும். ஸோ பட்டா நம்பர் தெரியாதவங்க இந்த ஆப்பதிவேட்டுலாம் மெயினாக வந்து நீங்கள் பழைய சர்வே நம்பர், அதாவது ஓல்டு சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பரோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஆப்பதிவேடு தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த முறையை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெயினாக நீங்கள் வந்து ஏ ரிஜிஸ்டர் போட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஒரு நிலம் வாங்கும்போது. ஸோ இதில் நிலம் வாங்குகிற எல்லாருக்குமே இது முக்கியமான ஆவணங்களில் ஒன்று. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஏ ரிஜிஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அலைய வேண்டியதில் ஆஃபீஸ்க்கு, விஏஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அலைய வேண்டியதில், நீங்கள் வீட்டிலேருந்தே மொபைல் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் சேனலில் ரெகுலராக வீடியோ போடுறோம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு சென்றடையும். நன்றி, வணக்கம்.